வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நல்ல வாசனையாக இருக்கிற ஒரு இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். பொட்டுக்கல்ல பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக உடச்ச கல்லுன்னு சொல்லுவாங்க, 100 கிராமு. குண்டு உளுந்து இதுவும் 100 கிராம் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் வந்து ஒரு 10 எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா கூட நீங்கள் ஒரு 2 மிளகாய் 3 மிளகாய் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு ஒரு 100 கிராமு, அதாவது பொட்டுக்கல்ல உளுந்து கடலப்பருப்பு மூணுமே ஒரே அளவு தான், 100 கிராம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக மிளகு பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகு 10 கிராமு. சீரகம் பார்த்திங்கன்னா 15 கிராம் எடுக்கணும். ஏன்னா மிளகை விட சீரகம் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் அந்த இட்லி பொடி அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பொடி அரைச்சி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக வரும் வாசனை. நீங்கள் இதை அரைச்சி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பெருங்காயத்தூள், தூள் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து காஞ்ச கருவேப்பிலை இருந்ததுன்னா கூட சும்மா ஒரு கொத்து உருவி போட்டுக்கலாம், அது இன்னும் கூட நல்ல வாசனையாக இருக்கும். காஞ்ச கருவேப்பிலை பச்சையாக போடக்கூடாது. நீங்கள் பச்சையாக போட்டிங்கன்னா இட்லி தூள் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது, சீக்கிரம் கெட்டுடும். இது இப்போ நம்ம எப்படி இதை வறுத்து அரைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கடாய் நல்லா சூடாகிடுச்சு. உளுந்து ஃப்ரை பண்ணுங்கள். அது என்ன பக்குவத்தில் ஃப்ரை பண்ணணுன்றது நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஒயிட்டாக இருக்குது இல்லையா, இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறணும். நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா டக்குன்னு ஒரு பக்கமாக மட்டும் ஃப்ரை ஆகும், அதனால் இதை கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரையாக இருக்கிற அந்த கலரிங் பாருங்கள், இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு பாத்திரத்தில் பக்கத்தில் போட்டு வச்சுக்கோம். இப்போ அடுத்து கடலப்பருப்பு, இப்போ பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு இந்த பக்குவத்தில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் வந்து சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது டக்குன்னு தீ பிடிக்கும், ஆனால் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம பொட்டுக்கல்ல ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஃப்ரை பண்ணும்போது தான் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது அடி பிடிக்கிறது டக்குன்னு பிடிக்கும். இது பொட்டுக்கல்ல இந்த கண்டிஷனில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகு 10 கிராம் சொல்லியிருக்கேன். மிளகு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது வெடிக்கும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கண்ணு கொஞ்சம் எட்ட வச்சுக்கோங்க. மிளகு வந்து ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரையான கண்டிஷன் வந்து தெரியாது, ஏன்னா அது கருப்பாக இருக்கிறதுனால. ஜஸ்ட் நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 4 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும், வெடிக்குது பாருங்கள், தெரியும். அதனால் கண்ணு ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, வெடிக்கும். இது ஒரு 4 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள், போதும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சீரகம், இது வந்து 15 கிராம் சொன்னேன்,
சீரகமும் உங்களுக்கு ஃப்ரை ஆகும்போது அதில் ஒரு சின்ன வெடிப்பு வரும். பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ஃப்ரை ஆகும்போது கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். மிளகாய் இந்த மிளகாய்க்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நான் ஆயில் சொல்லலை, ஆனால் கொஞ்சமாக மிளகாய்க்கு மட்டும், ஏன்னா இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஆயில் விடாமல் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது வாசனையாக இருக்காது. கொஞ்சமாக ஆயில் விட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம இதில் தான் இப்போ பெருங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம், அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா ஆறணும், இப்போ ஃபேன் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் எந்த பக்குவத்தில் அரைக்கிறதுன்னு நான் அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் கொஞ்சம் ஆறட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைக்கணும். ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு அரைக்கும் போதே சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. உங்களுக்கு நான் இப்போ இந்த ஸ்பூனோட அளவு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா போதும். சப்போஸ் இது போட்டு உங்களுக்கு பத்தலைன்னா கூட நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, அதாவது ரொம்ப மையை அரைக்கக்கூடாது. ஒரு 80% இல்லை ஒரு 85% நீங்கள் இதை தூளாக அரைச்சா போதும். இப்போ பாருங்கள், இது திறந்த உடனே வாசனை எல்லா இடத்தையும் போயிடுச்சு. அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மிளகு சீரகம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அதனால் கண்டிப்பாக இதை இட்லிக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதை குழச்சி கூட நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இட்லிக்கும் தோசைக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். பாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அந்த பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாரதீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.